இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பை கையில் எடுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நோகாமல் சம்பாதிக்கலாம் அல்லது வந்து அளவான உழைப்பிலேயே அதிகமான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்பார்க்காம தன்னுடைய உழைப்பை நம்பியே தன்னுடைய பிழைப்பை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது விருச்சிக லக்னத்திற்கு உண்டான விருப்பமான எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு லக்கணம் விருச்சிக லக்கணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய படிப்புக்கு தன்னுடைய கல்விக்கு தகுந்த உத்தியோகம் அப்படிங்கிறத விட சம்பந்தமில்லாத உத்தியோகம் அல்லது சம்பந்தமில்லாத தொழில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே ஒரு பூமியை அசையா சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பூமி அல்லது ஒரு வீடு இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாங்கி விற்பனை செய்கிறது வந்து நிறைய ராசியில் நிறைய லக்கணத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதே பூமி விற்பனையை விருச்சிக லக்கணத்தில் உள்ளவங்க செஞ்சாங்கன்னு வைங்களே, சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். இவங்களுக்கு வந்து முதலீடு இல்லாமலேயே கமிஷன் பேசிக்கில் தொழில் ரீதியான வகையில் முன்னேற்றங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கையில் காசு போடாமலேயே கையில் காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்பும் லாபங்களும் அதிகரிக்கும். பொதுவாகவே துலா லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கல்வி மீது ஈடுபாடு அதிகரிக்காது. ஆனால் குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் தானாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அடுத்தவங்க ஆலோசனை இல்லாமலேயே கல்வி கற்கக்கூடிய உழைப்பை நல்கக்கூடிய தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவையான தெளிவான முடிவுகளை தீர்வாக செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறந்து கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை இல்லாத வாழ்வுகள் உருவாகும். கடன் தொல்லை இருந்தால் கூட அந்த கடன் தொல்லையால் கௌரவம் பாதிக்காத ஒரு சூழலும் இந்த விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவே அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்